ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே அசத்தலான டேஸ்டுடைய மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன துண்டு பட்டை, மூணு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, இது மூணு பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து அது கூட வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் சீரகத்தூள், முக்கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த பொடிகள் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய், அதை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலைகள், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே பெரிய சைஸ் தக்காளியை இதே போல் கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதங்க விடலாம். நம்ம போட்டிருக்கிற தக்காளி ரொம்பவே சாஃப்டாகி வதங்கி வரணும். இப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்றா பைண்டாகி வந்துடணும். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இது கூட கால் கிலோ காளான் இதை ரெண்டாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்பவே குறைவான நேரத்தில் ரொம்பவே ஈஸியாக ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கிற இந்த மஷ்ரூம் கிரேவி பிரியாணி, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். காளானை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், காளான்லேருந்தும் நிறைய தண்ணி விட்டுருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு 6 நிமிஷத்துக்கு நம்ம காளானை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய காளான் கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த சூட்டோடைய ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மறுபடியும் நம்ம மூடி வச்சோன்னா இன்னுமே அந்த கிரேவி திக்காக மாறும். டெலிஷியஸான மஷ்ரூம் கிரேவியோட ஒரு சூப்பரான திருக்குறளையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள் குறள் 78, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வற்றல் மரந்தளிர் தற்று. அப்படின்னா பாலைவனத்தில் ஒரு மரம் செழித்து வளர்ந்தாலும் எப்படி அதிகமான மக்களுக்கு பயன் தராதோ அதே போல தான் ஒரு அன்பே இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை எந்த மக்களுக்கும் பயன் தராது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.